நல்ல குணமும் தாராள மனமும் இருக்கிறவங்க தாங்க கும்பராசி நண்பர்கள். விரய ஸ்தானத்துல இருந்து அதிகப்படியான செலவுகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு இடம் பெயர்றாரு. இது வரைக்கும் 12 இடத்துல இருந்த குரு மிகுந்த அலைச்சலையும் சேமிக்க முடியாத செலவுகளையும் கொடுத்திருப்பாரு. கும்ப ராசியிலேயே கோல்சார குரு அப்படின்றதால அப்படி வர சஞ்சாரம் செய்ய போகிறார். இவ்வாறு ராசியில சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் அவரோட 5 பார்வையாக புத்திரஸ்தானத்தையும், 7 பார்வையாக கலத்திர ஸ்தானத்தையும், 9 பார்வையாக பாக்யஸ்தானத்தையும் பார்வையிட போகிறது வந்து ரொம்பவுமே நல்லது. திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணத்தையும், புத்திர பாகியம் தடைப்பட்டவர்களுக்கு புத்திர பாகியத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. செயல்களில் உத்வேகம் பிறக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது தள்ளி போயிருக்கும். அது இப்போது கை கூடக்கூடிய காலம். அதன் மூலமாக பண வரவு கூட உண்டாகும். ஜென்மகுரு அப்படின்னாலே கூடுதல் பொறுப்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்க முயற்சி செய்யலாம். அதே மீறிய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். கோபம், அதனால் கோபம் அதிகரிக்கலாம். அதே போல் உணவில் கவனம் தேவை. குடும்ப விஷயத்தில் வந்து மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வங்கி கணக்கில் வந்து போதிய பணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு காசோலை கொடுக்கறது நல்லது. அதே போல் புதியவர்களை நம்பி வந்து எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. எதுலேயும் நேர்மையோடு செயல்படுவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அவரோட பார்வை 5 வீடான மிதுனத்தை பார்ப்பதால் நல்ல பலன்கள் உண்டாகும். இப்போ 7 சனியோட பாதிப்புகள் கூட இருக்கு இல்லையா, அந்த பாதிப்புகள் கூட குறையும். அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7 வீட்டை வந்து பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய வந்து கோலாகலமாக நடத்துறதுக்குரிய காலம். உத்தியோகத்தில் பணி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மாற்றம் வந்து நிச்சயம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமையும். அதனால் எதிர்பாராத நல்ல பண வரவு, நல்ல பலன்களை பெற முடியும். அதனால் இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் வந்து திருப்தி அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கூட நிறைவேறலாம். தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல வெற்றியை பார்க்கக்கூடிய காலம்தான். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து சேரும். தொழில் வியாபாரம் இது தொடர்பான பயணங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பயணம் செய்வீங்க. அதனால் உங்களோட ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. வயிற்று பொண்ணு, இது மாதிரி அஜீர்ண கோளாறு, பயணத்தின் போது சாப்பிட்ற உணவுகளால் பாதிப்புகள் ஏற்படலாம். குறித்த நேரத்தில் வந்து சாத்விகமான உணவை எடுத்துக்கொள்றதன் மூலம், அதே போல் உடற்பயிற்சி செய்யுங்க. அதன் மூலம் உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். உத்தியோகத்தில் பணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதால் இது ரொம்பவுமே நல்லது. இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்பவுமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே போல் தஞ்சாவூரில் இருக்கிற திருக்காவூரில் அருள் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முல்லை மணேஸ்வரர் அவரை வணங்கலாம். இரத்த தானம் செய்யலாம். அதே போல் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மந்த்ராலயம் ராகவேந்திரரை வணங்கலாம். வியாழக்கிழமைகளில் மந்த்ராலயம் ஒரு தடவை போயிட்டு வரலாம். வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு கூட சென்று வரலாம். ஏழை பெண்களோட திருமணத்துக்கு உங்களால் உயன்ற உதவிகளை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை மணக்கும். வாழ்க வளமுடன்.